இன்னும் இரண்டே நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு. வரக்கூடிய 18ஆம் தேதி வியாழக்கிழமை நாம் எல்லாம் ஓட்டு போடுவதற்கு தயாரானவர்களாக இருந்து கொண்டிருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். ஆனாலும் ஒரு சிலர் வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையில் இருப்பதை நம்ம பார்க்குறோம். இந்த நேரத்தில் அவர்களுக்கும் நாம் வந்து தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னு சொன்னால், 2014 மோடி ஆட்சிக்கு வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்ட மக்கள் 31% தான். மோடியே வரக்கூடாது, பிஜேபி ஆளக்கூடாதுன்னு சொல்லி ஓட்டு போட்ட மக்கள் எவ்வளவு தெரியுமா? 69% மக்கள். அப்போ 65% மக்கள் மோடிக்கு எதிராக வாக்களித்தும் 31% மக்கள் மோடிக்கு ஆதரவான வாக்களித்த நிலையில் அவர் எப்படி பிரதமர் ஆனாரு அப்படின்னு சொன்னா, இந்த 69% மக்களுடைய வாக்குகள் சிதறடிக்கப்பட்டுச்சு. வெவ்வேறு வேட்பாளர்களுக்கும் வெவ்வேறு கட்சிகளுக்கும் மதசார்பற்ற வாக்குகள் எல்லாம் பிரிந்ததன் விளைவு அவர் வந்து 2014 பிரைம் மினிஸ்டர் ஆனார். அவர் பிரதமரானதுக்கு பிறகு இந்த நாட்டினுடைய சூழல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த தேசம் என்பது மதசார்பற்ற தேசம். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஏன் மதமே இல்லைன்னு சொல்றவங்க கூட ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடிய நாடுதான் நம்முடைய நாடு. இந்த நிலையை உடைப்பதற்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் மோடி தலைமையிலான பாஜக அரசு ஈடுபட்டிருக்கு. அப்ப இந்த சூழல்ல நாம வந்து கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு சூழல்ல இருந்துட்டு இருக்கோம். காலாகாலத்துக்கும் இந்த தேசம் மதசார்பற்ற தன்மையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் மதசார்பற்றவர்களை நாம வந்து ஆட்சி கட்டிலுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல நாம் இருந்துகிட்டு இருக்கோம். எந்த நேரத்திலையும் நம்முடைய வாக்குகள் என்பது சிதறிவிடக்கூடாது என்பதை நாம் வந்து தெளிவா இருக்கணும். 70% மக்கள் போன முறை வேண்டாம்னு சொல்லியும் மோடி வந்துட்டார் இல்லையா, அதே மாதிரி மீண்டும் வந்துவிடக்கூடாதுன்னு சொன்னா இந்த முறை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு வாக்குகள் கூட ஓட்டுகள் கூட பிரிந்துவிடக் கூடாது. அது பிரிந்து விட்டால் அதனால் பலனடைய போவது மோடி உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சியினர் தான் என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும், தெளிவான முடிவை எடுக்க வேண்டும். இன்னொரு விஷயத்தையும் நான் இங்க வந்து பதிவு செய்ய விரும்புறேன். என்னன்னு சொன்னா, இது வந்து சரியான வெயில் காலம் இல்லையா, கோடை காலம். 18ஆம் தேதி வெயிலினுடைய தாக்கம் அதிகமாகத்தான் இருக்கும். நாம் அந்த வெயிலை தாங்கி கொண்டு, அந்த கொடுமை வெயிலினுடைய அந்த கொடுமையை தாங்கி கொண்டு வாக்களிக்க வேண்டும். கியூல நின்று நேரத்தோடு போய் வாக்களிக்க வேண்டும். நம் வீட்டு பெண்களை எல்லாம் அழைத்து சென்று வாக்களிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்துல 10 ஓட்டு இருக்கா, ஒரே ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆயிடக்கூடாது. வெளியூர்ல இருக்காங்களா, அவங்கள நிர்பந்தப்படுத்தி அழைத்து வந்து அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு நாம் வந்து ஏற்பாடு செய்ய வேண்டும். வாக்கு சதவீதம் குறைந்துவிடக் கூடாது. கடந்த காலங்களில் வாக்கு சதவீதம் மிக அதிக அளவில் குறைந்திருக்குது, அதுவும் மோடி வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கு என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. 100% நம்முடைய வாக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதில் நாம் தெளிவா இருக்கோம். நம்ம ஓட்டு போடும்போது பூத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் 2 மிஷின் இருக்கும். ஆம்பூர் தொகுதியை பத்தி நான் பேசுறேன். 2 மிஷின் இருக்கும். ஒன்னு வந்து எம்பி தேர்தலுக்கான ஒரு மிஷின், இன்னொரு மிஷின் வந்து எம்எல்ஏ தேர்தலுக்கான மிஷின். அந்த இரண்டிலும் 1 நம்பர் பட்டன் திமுகவினுடைய அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருப்பார் இல்லையா, அவருடைய அந்த புகைப்படத்தோடு சேர்ந்து சூரியன் சிம்பலை வந்து முதல் எண்லயே வந்து 2 மிஷின்லயே இருக்கும். நாம வந்து அந்த மிஷினை இருக்கக்கூடிய அந்த பட்டனை அழுத்தணும். கொஞ்ச நேரம் அழுத்தணும்னு சொன்னா ஒரு பீப் சத்தம் கேட்கும். பீப் சத்தம் கேட்டதுக்கு பிறகு லைட் எரியும். லைட் எரிஞ்சதுக்கு பிறகு நாம பக்கத்துல இருக்கிற ஒரு மிஷின், பிரிண்ட் மிஷின் இருக்கும், விவிபேட் மிஷின், அந்த மிஷினை வந்து நம்ம பார்க்கும்போது நாம வந்து பிரஸ் பண்ண அந்த பட்டனுடைய அந்த சிம்பல், உதய சூரியன் சிம்பல், அதெல்லாம் பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம ஒரு 5 செகண்ட் பார்க்கணும். அது வந்து அதுக்கு பிறகு கீழே விழுந்துடும். அதுக்கு பிறகுதான் நம்ம என்ன செய்யணும், நாம வந்து அந்த பூத்தை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறதையும் நாம இந்த நேரத்துல தெரிஞ்சுக்குவோம். சிலருக்கு வந்து இந்த ஓட்டர் ஐடி இருக்காது, ஓட்டர் ஐடி எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அல்லது வந்து எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கும், ஓட டேமேஜ் ஆயிட்டு இருக்கும், அல்லது தொலைஞ்சிட்டு இருக்கும். அப்போ அவங்களும் வாக்களிக்கலாமா? கண்டிப்பா வாக்களிக்கலாம். வாக்காளர் பட்டியல நம்முடைய பேர் இருக்குதுன்னு சொன்னா நாம வந்து கண்டிப்பாக வாக்களிக்கலாம். அதுல வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஐடென்டிட்டி கார்டு எடுத்துட்டுதான் போய் வாக்களிக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. ஐடென்டிட்டி கார்டு இல்லைன்னு சொன்னாலும் நம்ம வந்து அந்த பூத் ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க, ஒரு தருவோம் இந்த வாக்காளர் பட்டியல இருக்கிற பூத் ஸ்லிப்பே இல்லைன்னா கூட நம்ம வந்து நம்முடைய போன்ல டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை பிரிண்ட் எடுத்துக்கிட்டு அதை எடுத்துன்னு போய் என்ன பண்ணலாம், நாம வந்து வாக்களிக்கலாம். ஆனால் கூட வந்து ஏதாவது ஒரு போட்டோ ஐடென்டிட்டி கார்டு எடுத்துட்டு போகணும், ஆதார் கார்டோ அல்லது வந்து டிரைவிங் லைசன்ஸோ அல்லது வந்து ஸ்மார்ட் கார்டோ ஏதாச்சும் ஒரு பேங்க் புக்குனுடைய அந்த போட்டோ பிடித்த அந்த கார்டோ நம்ம எடுத்துன்னு போயிட்டோம்னு சொன்னா அதை காட்டி இந்த பூத் ஸ்லிப்பை காட்டி நம்ம வாக்களிச்சிட முடியும். எந்த நேரத்திலையும் நம்முடைய இந்த உரிமை என்பது மிக முக்கியமான ஒரு உரிமை. நாம் இந்த நாட்டிலே
நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உரிமையை, இந்த வாய்ப்பை நாம் நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தீயவர்கள் மீண்டும் ஒரு முறை ஆட்சி கட்டிலே அமர நாம் துணை போய்விடக்கூடாது. நல்லவர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவோம், தீயவர்களை வீட்டுக்கு அனுப்புவோம். நாம் இந்த ஜனநாயக மதசார்பற்ற நாட்டினுடைய அந்த உண்மை தன்மையை பாதுகாக்க ஒவ்வொருவரும் உறுதியேற்போம்.